வாரணாசியிலிருந்து வங்கதேசம் வழியாக அசாமிற்கு சொகுசு கப்பல் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் வாரணாசியிலிருந்து வங்கதேசம் வழியாக அசாமின் திப்ரூக்கருக்கு சொகுசு கப்பல் இயக்கப்பட உள்ளது இதனை பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஜனவரி பதிமூன்று காணொளி மூலம் தொடங்கி வைக்கிறார் இவற்றில் ஒன்றான வாரணாசி முதல் அசாமின் திப்ரூக்கர் வரை கங்கா விலாஸ் என்ற பெயரில் சொகுசு கப்பல் நாளை முதல் இயக்கப்பட உள்ளது இதன் பயண தூரம் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் இத்தொலைவை உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் அசாம் என ஐந்து மாநிலங்கள் மற்றும் அண்டை நாடான வங்கதேசம் வழியாக ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கடக்கும் வங்கதேசத்தின் டாக்கா துறைமுகத்தை அடைந்தபின் பிரம்மபுத்திரா நதி வழியாக அசாம் மாநிலத்தின் திப்ருக்கரை அடையும் பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கும் சொகுசு கப்பலை ஹெரிடேஜ் ரிவர்ஸ் ஜேர்னிஸ் என்ற தனியார் நிறுவனம் இயக்குகிறது ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இருக்கும் நீச்சல் குளம் தவிர மற்ற அனைத்து வசதிகளும் கங்கை விலாஸ் சாரி கங்கா விலாஸ் இடம்பெற்றிருக்கும் பெற்றுள்ளன இது இந்திய தயாரிப்பாக கொல்கத்தாவில் கட்டமைக்கப்பட்டது தொடக்க விழாவில் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் ஆகியோர் வாரணாசியில் கங்கை கரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் இந்த கப்பலோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கா விலாஸ் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸை வந்து இது வந்து கவர் பண்ணுது இது எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கதேசம் வழியாக கவர் பண்ணுது வங்கதேசத்தில் எந்த துறைமுகத்துக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா டாக்கா துறைமுகத்தை வந்து இது ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பிரம்மபுத்திரா நதி வழியாக திரும்ப அசாமுக்கு போகுது வாரணாசியிலிருந்து வங்கதேசம் வழியாக அசாமின் கருக்கு ஆக்சுவலாக ரெண்டுமே இந்தியாவில்தான் இருக்குது வாரணாசி அண்டு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த திப்ரூ கரும் வந்து இந்தியாவில்தான் இருக்குது பட் இன் பிட்வீன் ரெண்டுத்துக்கும் இடையில் இது வந்து வங்கதேசத்தையும் டச் பண்ணி தான் ஃபைனலாக அசாம ரீச் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி வீடியோஸ் ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ